சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்த சூழல்ல பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கல அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கடுமையாக சாடி இருக்கிறது மக்கள் வந்து படுறாங்க ஆனா விலையை குறைக்காம கிட்ட இருந்து பணம் வசூலிக்கிறதுலயே பிரதமர் திரு நரேந்திர மோடி கவனம் செலுத்துகிறார் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் குறித்து தான் பேச இருக்கிறோம் உக்ரைன் வார் வந்த உடனே உடனடியாக ஏறிச்சு ஆனா இந்தியாவுக்கு அதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஏன்னா நம்ம நிறைய நமக்கு லாபம் தான் இருந்தது முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஆ அப்படின்னு சொல்கிறாங்க லாபம்தான் வந்தது ஏன்னா வந்து நீங்கள் வந்து இருந்து நீங்கள் டாலரில் இல்லாமல் இந்திய ரூபாயவே கொடுத்து நீங்கள் வாங்கினீங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சர்வதேச சந்தையில் நீங்கள் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் ரெண்டு இருபது லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு குறைச்சிட்டாங்க இப்போ திரும்ப கூட போகிறாங்க திரும்ப குறைக்கணும்னு சொல்கிறாங்க ரொம்ப நிர்பந்தம் கொடுத்த பிறகு பிறகு அவங்க இருபது லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு குறைச்சாங்க குறைச்ச பிறகும் கூட நூற்றி முப்பத்தெட்டு டாலராக இருந்தது எண்பது டாலர் ஆயிடுச்சு எக்கனாமிக் டைம்ஸ் வந்து சமீபத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முப்பதாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி நூற்றி தொண்ணூற்று தொண்ணூறு நாளாக இது அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற விலையை அந்த விலை உயர்ந்ததுலேருந்து அப்படியே குறைஞ்சிட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் ஒரு லிட்டருக்கு பதினான்கு ரூபாய்கள் குறைக்க முடியும் என்பதை அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய தொகை நான் என்ன கேட்குறேன் இப்போ சார் சில விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த கஷ்டம்லாம் எதுவும் இருக்கிறதாக ஜெய்சங்கர் பொதுவான விஷயங்களை பேசியிருக்கார் நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான இந்த காலத்தில் இருக்க விஷயங்கள் ஏதாவது பேசுறீக்கு இதுலதான் இதுலதான் இருந்து இறக்குமதி அதிகரிச்சிருக்கு உக்ரைன் போருக்கு பிறகு வந்து இந்த வந்து இருக்கு மேற்கத்திய நாடுகள் வந்து பொருளாதார தடை ரஷ்யா விதிச்சிருக்காங்க அங்கிருந்து கொண்டு வரதே ரொம்ப சிரமமா இருக்கு ரெண்டு பக்கம் வில ஒண்ணு இன்னொன்னு கொண்டு வர்றதும் சிரமமா இருக்குன்றாரு அவர் சொல்லட்டும் நீங்க ஐரோப்பிய சாரி நீங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து அரபு நாடுகளில் இருந்து நீங்க வாங்கினதை விட அதிக விலைக்கு இந்த காலத்தில் வாங்குறீங்களா அந்த விலையை அவரை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் இல்லையே குறைஞ்ச விலைக்கெல்லாம் வாங்குறீங்க ஆக்சுவலா இதனால தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவை நீங்க வந்து நீ ஒரு கேப் போய் அது 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 குறையாம பார்த்துக்கணும் அப்படின்னு ரஷ்யாவை நெருக்கிறாங்க சர்வதேச நாடுகள் பலவற்றிற்கும் இந்த சிக்கல் இருக்கு இந்தியாவுக்கு இந்த சிக்கல் இருக்கா இல்லை அவர் சொல்றதுல நீங்க எடுத்து பாருங்க நீங்கள் ரஷ்யா உக்ரைன் வார ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஒரு நாளைக்கு வந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறதுக்கு செலவழிச்சுது இப்போ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கு உண்மையில் குறைஞ்சிருக்கு அப்புறம் சார் ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னார் அதனால நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நட்டம் வந்தா அதாவது நட்டம் வந்தால் யார் கொடுக்கறது இதுவரை ஐஓசியோ பாரத் பெட்ரோலியமோ அல்லது வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியமோ நட்டமே அடையல அவ்வளவும் என்ன நான் உதாரணமா இந்த ஆண்டு இந்த ஆண்டு மட்டும் நஷ்டம் அடையலையா எப்போ எந்த ஆண்டுலையும் கிடையாது எந்த ஆண்டுலையும் கிடையாது இது வரைக்கும் நஷ்டமே இல்ல 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 நீங்க எடுத்து காமிங்க என்னன்னா இவங்க ஒரு கணக்கு காமிப்பாங்க அந்த கணக்கு என்னன்னா இந்த ஒரு வருஷத்துல மட்டும் அரசாங்கத்துக்கு இந்த மூணு பேரும் கொடுத்தது பாரத் பெட்ரோலியம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கு இந்தியன் ஆயில் ரெண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஏழு ஆறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கு ஒரு ஆண்டில் மட்டும் வரியாகவும் டிவிடண்டாகவும் ஒன்றிய ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இந்த மூன்று நிறுவனங்களும் கொடுத்த தொகை நாலு லட்சத்து எழுபத்தோராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் இதுக்கு முன்னால இருக்க வருஷம் இருபத்தெட்டு லட்சம் கோடிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் நான் அந்த கணக்குக்குள்ள போகல ப்ராப்ளம் என்னன்னா இத சொன்னா இந்த அரசாங்கம் கொடுக்குது அரசாங்கத்துக்கு எங்கேருந்து பணம் வருது நான் இதை இந்த மாதிரி கேட்குறேன் இதில் பேசுகிறீங்கல்ல இது ஒரு சின்ன தொகை இதுக்கே நீங்கள் இந்த வரத்து வாரீங்க அதாவது இந்த சின்ன தொகைக்கு அதாவது சின்ன தொகைன்னு சொல்கிறது அரசாங்கத்துக்கு ஆனால் நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொரு குடும்பத்திடமிருந்தும் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் வரை ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த காலத்தில் இந்த விலை உயர்வின் மூலமாக மட்டும் ஒன்றிய அரசாங்கம் பணத்தை எடுத்திருக்கு இல்ல அது மத்திய அரசு மட்டும் வாங்கியிருக்கா மாநில அரசுகளும் சேர்ந்து தான் வாங்கிருக்க அப்ப ஏன் நம்ம மத்திய அரசு மட்டும் குறைக்கணும் நான் என்ன கேட்கிறேன் இப்ப சார் கூட சொன்னாரு இவங்களா குறைக்க வேண்டியது நான் என்ன கேட்கிறேன் மாநில அரசுக்கு குறையும்ல இப்ப இத இந்த ஆர்குமெண்ட் இப்படியே கேட்டுக்கிட்டே வருவாங்க ஏங்க மாநிலங்கள்லாம் சேர்ந்து இதை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர சொல்ல வேண்டியதானே அப்படின்னு

நீங்கள் பத்து லட்சம் ரூபா வாங்குறவன்கிட்ட இருந்து முப்பது சதவீதம் வரி வாங்குற போது பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர்கிட்ட இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரி வாங்குறது நியாயமா சரி அதை அப்படியே வச்சுருங்க ஓரமாக வச்சிருங்க சார் ரொம்ப அரசு கஷ்டப்படுதுலாம் சொன்னார் இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் பத்து லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன் என்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இது வாராக்கடன்னா ஏதோ ஒருத்தர் யார்ட்டையோ கடன் வாங்குறாரு எங்கேயோ தள்ளி போயிட்டாருன்னு இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எல்லா பொதுத்துறை வங்கிகளும் சேர்ந்து ஈட்டிய லாபம் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் ஆனா அவங்க வந்து கடனுக்காக தனியா எடுத்து வச்சது அதாவது இது வரவும் செலவும் மட்டும் சம்பந்தப்பட்டது அதுல ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் லாபம் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரம் கோடி ரூபாய் கடனை ஆப்செட் பண்றதுக்காக எடுத்து வச்சாங்க பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா எல்லா வங்கிகளும் சேர்த்து பதினாறாயிரம் கோடி ரூபா நட்டம்னு இவங்க எல்லாட்டையும் சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன் அப்புறம் அதுக்கு பின்னால் இந்த வங்கிகளுக்கு அவங்களுக்கு வந்து கேபிட்டல் இல்லை நாங்கள் மூணு லட்சம் கோடி கொடுக்குறோன்னு அதிலேருந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க இந்த மூணு லட்சம் கோடி எங்கேருந்து எடுத்து கொடுத்தாங்க ஒன்றிய அரசு கொடுத்து தான் பேசுவாங்க ஒன்றிய அரசு எங்கேருந்து எடுத்தது பட்ஜெட் ப்ரொவிஷன் பட்ஜெட்டுக்கு பைசா எங்கேருந்து வருது அஞ்சு பர்சன்ட் அரிசிக்கு வரி போட்டதுலேருந்து வருது நீங்க வந்து பெட்ரோல்ல இருந்து எடுத்ததுல இருந்து வருது டீசல்ல இருந்து எடுத்ததுல இருந்து சரி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் நான் அதைத்தான் கேக்குறேன் கொரோனா சமயத்துல வந்து நீங்க இலவசமா ஊசி போடணும்னா அதுக்கெல்லாம் வேணும்ல அரசு கிட்ட பணம் வேணும்னு கேட்டார் இதெல்லாம் பணம் வேணும்னு உங்களுக்கு தோணுதுல என்கிட்ட இப்ப எடுக்கும் போது பாக்கெட்ல எடுக்கும் போது மட்டும் உங்களுக்கு உட்கட்டமைப்பு வருது ஆனால் நான் என்ன கேட்குறேன் அதானிக்கும் அம்பானிக்கும் நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணும்போது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அதை தான் நான் சொல்கிறேன் ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடியை ரைட் ஆஃப் பண்ணது போக முன்னால் ஒரு கதை வேற சொல்லுவாங்க ரைட் ஆஃப் வேற இன்னொன்று அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க இது ரைட் ஆஃப்ங்கிறது தள்ளுபடி எல்லாம் கிடையாதுங்க நாங்கள் திரும்ப வசூல் பண்ணிடுவோன்னு அதை இப்போ எடுத்து போட்டாங்க அதில் மொத்தத்தில் பத்து சதவீதம் கூட வசூல் பண்ணலைங்க இது போக இன்னும் ஒரு பத்து லட்சம் கோடி இருக்குது நான் என்ன கேட்குறேன் நீங்க லாபத்திலேயே அதாவது இந்தியாவில் பணக்காரர் இல்லாதவர் முதல் பத்து பேர்லயே இல்லாதவர் முதலிடத்துக்கு வந்து ஆசியாவில் வந்து உலகத்திலேயே நோக்கி போயிட்டு இருப்பாரு அவர் கடன் வாங்கினா நீங்க தள்ளுபடி பண்ணுவீங்க வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாம தள்ளிட்டு போகிறவன்ட்ட நாங்க ரோடு போடுறதுக்கு என்ன பண்றது நாங்க விமான நிலையம் கட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னு நீங்க கேள்வி கேக்குறீங்க அடுத்து சார் சொன்னாரு அடுத்து சார் சொன்னாரு பி எனர்ஜிக்கு போகிறதுக்காகத்தான் இதையெல்லாம் குறைக்கணும்னு அரசாங்கம் நடக்குது சரி அத உண்மையின் கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்போ குஜராத்தில் எஸ்ஆருக்கும் அதானிக்கும் டாடா பவருக்கும் அவங்க என்ன பிளான்ட் போடுறாங்க இது நிலக்கரியை எரிச்சு அனல் மின் நிலையம் தான் கொண்டு வராங்க அவங்க வாங்கின லோனை எப்படி தள்ளுபடி பண்றீங்க கட்டுப்படி ஆகலைன்னு போட்ட பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை மாடிஃபை பண்ணணுன்னு இவங்க கேட்குறாங்க முடியாதுன்னு சொல்ல பிறகு கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு முடியாதுன்னு சொன்ன பிறகு மாநில அரசாங்கம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை திரும்ப மாற்றுறாங்க ஏன் அங்கே வந்து நீங்கள் இது வந்து அது என்ன நிலக்கரி எரிச்சு வருது கார்பன்லாம் வரும் மாசு வந்துடும் எனவே அதை நாங்கள் தள்ளுபடி மாட்டோம் மூடுன்னு சொல்ல வேண்டியதானே நான் இன்னொன்று கேட்குறேன் ரினியூவபிள் எனர்ஜிக்கு என்று இந்திய அரசாங்கம் அது வந்து காற்றாலை மின்சாரத்துக்காகவோ சூரிய ஒளி மின்சாரத்துக்காகவோ கொடுத்த பணம்னு எங்கேயாவது இருக்கா அப்படி ஒரு பிளான்ட்டு போட்டிருக்காங்களா எங்கேயாவது நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எதாவது தமிழ்நாட்டில் ஏழு ரூபா ஒரு பைசாவுக்கு அதானிக்கிட்டே இருந்து நம்ம மின்சாரம் வாங்குகிறோம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது சூரிய இந்தியாவிலேயே சூரிய மின்சாரம் பொதுவாக ஆயிரத்தி அறநூறு மணி நேரம்தான் இங்கே நார்த்தில் வருது சவுத்தில் ஆயிரத்தி எண்ணூறு மணி நேரம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் மணி நேரம் கிடைக்கும் அதுக்கு ஏழு ரூபா ஒரு பைசா கொடுத்து வாங்கி அது மாநில அரசுடைய பொறுப்பு இல்லையா அந்த மாதிரி பிளான் அப்புறம் எனர்ஜின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களே அவர் சொன்னாரு நான் கேட்டேன் நீங்க ரினிவபிள் எனர்ஜின்னு சொல்லும் இது ரெண்டுலையும் ஒன்றிய அரசாங்கம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு நான் கேட்கிறேன்